இன்னைக்கு பஹ்ரைன்ல இருக்கிற அதாரி பார்க் கிட்ட வந்திருக்கோம். இது வந்து செம்ம ஃபன்னான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு இடம்னு சொல்லலாம். இது வந்து கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ஃபன்னான இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். இந்த இடத்துக்கு தான் நாங்க உள்ள போக போறோம். எங்கோட சேர்ந்து வீடியோ மூலமா நீங்களும் உள்ள வர போறீங்க. ஹாபிபி வெல்கம் டு பஹ்ரைன். நீ எப்பவும் போல இந்த கண்ணாடியே கழட்டு. ரூபாய்க்கு நாலு கண்ணாடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நீங்க உள்ள போன ஜாலி நல்லா குளிரும். ஆறி கண்ணாடி பட்டா உள்ள போன கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்க கண்ணாடி பட்டா நம்ம அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. அதாவது எங்க எங்க பாக்குறோம் தெரியாத அளவுக்கு கண்ணாடி போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்ல. அதாவது ஃபுல்லா பார்த்தா இங்க என்ன தெரியுது? கிட்ஸ் ஏரியா. கிட்ஸ்க்கு இருக்கு. அப்புறம் அடல்ட்ஸ்க்கு இருக்கு, லெஜண்ட்ஸ்க்கு இருக்கு. கிட்ஸுக்கு வந்து இது மாதிரி போகும்போது கிட்ஸ் ஏரியா, ஐ மீன் கிட்ஸ் கேம்ஸ் இருக்கு. வந்து அடல்ட்ஸ் கேம்ஸ் வந்து நான் கழட்டி தரேன், அடல்ட்ஸ் இருக்கு. இது எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு கேரக்டர் இருக்குமல்ல, அதான் லெஜண்ட். அதே மாதிரியா எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறத லெஜண்ட். ஃபுல்லாக இது வந்து கிட்ஸுக்கு, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம டயர்ட் ஆகும் போது உமர வந்து விளையாடுவோம். இங்கே தான் இனிமேல் காமெடி ஆரம்பிக்க போகுது. நம்ம நம்மளோட காமெடி எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சா எங்களுக்கு தெரியும். நாங்க பர்ச்சேஸ் பண்ண கார்டு இதை வச்சு நம்ம அதே இப்போ பேண்ட் வாங்கினோம். உள்ள போய் இந்த அவுட்டோர் கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். இது வந்து 10 BD கொடுத்து வாங்கியிருந்தோம். இது மாதிரி நிறைய கேம்ஸும் ஃப்ரீயா இருக்கும். இந்த கூப்பன் யூஸ் பண்ணோம்னா உள்ள இருக்கிற கேம்ஸ்ல எல்லாம் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோமா இல்லையான்னு உள்ள போய் பார்க்கலாம். கேம்ஸ் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 500 ரூபீஸ் கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க. ஆரியோட இது எங்கேயுமே கொண்டு வராதுதான். எங்க கொண்டு வரக்கூடாதா? அங்கெல்லாம் கொண்டு ஏன்டா அடிச்சு அடிக்கிற மாதிரியே பேசுறேன். நம்ம ரிசப்ஷன் போனோம்னா நமக்கு அந்த பேண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் ஒரு பேண்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு கார்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நான் மட்டும் யூஸ் பண்ணி விளையாட போறேன். ஆச்சியாரி நான் வந்து லெஜெண்டா நின்று எங்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சும்மா பயமா இருக்கு. அடி வயர்லாம் சும்மா குழு குழுக்குது. ஸோ அதனால அங்கேயும் அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. சென்டர் ரெண்டு பேரும் கிட்டோம். ரைட் ஸ்டார்ட். வா, இன்னொரு ரைடு. சம்மர் ரைட்ல இந்த மாதிரி ஜர்க்கு எங்கேயுமே வாழ்க்கையில் பார்த்தியா? கண்ணாடியில்
கண்ணடியில கீழ விழுந்துருச்சு. அட்டி அட்டி வேற சும்மா காலங்கற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. பயமா இருந்துச்சுனா நீ விழுந்தா கூட பரவாயில்ல, போடு விழுந்துருமோ பாக்கணும். ஓ உசுறு போட முக்கியம் இல்ல, போடுறது முக்கியம். உசுறு இருந்து என்ன பிரயோஜனம், போன் இருந்தா வச்சு அடுத்த வீடியோ ஷூட். ஐயோ உள்ளே இந்த ரயில் எல்லாம் அடி வயர்ல அப்படியே குழுகுன்னு ஆயிடுச்சு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. வாழ்க்கையில இருக்க ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் ஒரு டைம் ஜெருக்கு விட்டுருச்சிங்க. நீ அடுத்த ரைடு என்ன? ஜப்பான் ரோஸ்ட். ஆச்சே ஜப்பான் ரோஸ்ட். ஜப்பான் ரோஸ்ட் மன்னிச்சிருங்க. இவனுங்க பேசுறத நான் மட்டும்தான் கேட்டிருக்கணும். உங்களே கேட்க வரத்திய தப்புதான். அதுக்காக இவனுக்கு எந்த ஸ்கூலுக்கும் போனதுல எங்கேயும் போனதுல நினைச்சிருக்கேங்க. மெட்ரிகுலேஷன் எல்லாம் போய் இப்படிதான் பேசுறானுங்கன்னு பாத்துக்கோங்க. அதுல போன் எடுத்துட்டு போய் கத்துனியில அலபாரு. நோ போட்டோஸ் நோ வீடியோ. என்னங்க அப்ப எப்படி வீடியோ எடுக்கிறது? அங்க இருந்து இங்க கேக்குற வரைக்கும் கத்து. அந்த அளவுக்கு கத்துறீங்க? கத்துற மட்டும் பாருங்க. கத்துற கத்தா தொண்ட போயிரும். போயிரும் இன்னைக்கு வாடா. இந்த ரைடு நம்மளதான் பலிக்கிறாங்க. மோடி பண்ணாங்க சும்மா கிரிட்டு 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 வரப்போ. தெரிச்சு என் மேல வந்து விடுக்கிற அங்கிருந்து பறந்துட்டு முன்னாடி போற சொன்னா சாம்பாட்டி தூக்கி தூக்கி அடிக்குது குண்டி. அர சொல்லா சொல்றானே, டேய் நீ எதா இருந்தாலும் சைகளை சொல்றா நான் கேட்டுக்கிறேன். நீங்க உள்ள போயெல்லாம் உயிரோட வருவீங்கன்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஒவ்வொரு உங்க பேர்ல ஏதாவது சொத்து கித்து இருந்துச்சுன்னா என் பேர்ல எழுதி வச்சுக்கோங்க. இருந்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா எழுதி வச்சு போலங்க. அது இல்லாத முக்கியம் இல்ல. அவங்க நம்ம சொல்லியும் நமக்கு நம்ம பின்னாடி பத்தியா, நம்ம பின்னாடி பத்தியா ரெண்டு பிள்ளைங்க ஜாலியா பசங்க உன் பக்கத்துல விடணும், நான் பக்கத்துல போகிறது ஜாலியா போயிருக்கலாம். ஆசை இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும். கண்டிப்பா ரெடி பண்ணிருங்க, கண்டிப்பா பேனரே அடிச்சிருங்க சரிங்களா. இன்னைக்கு பாரு மொத்தம் அடிச்சிருக்க பேனரு. ஸ்விமிங் போறீங்களா? எங்களை மட்டும் எங்கள்கிட்ட மட்டும் கோட்டு விட்டுட்டு அதுல போய் அதிரி வாட வச்சு அதிரிக்கு வாட வச்சு போட்டு வாட்டி எடுத்தீங்க. நீங்க வர மாட்டீங்க. உயிரோட இருக்குன்னா இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் போகக்கூடாது. ஸ்விமிங் போறீங்களா? ஸ்விமிங் போறீங்க? ஸ்விமிங் பூல் வாங்க. ஸ்விமிங் பூல் எல்லாருக்கும் போயிக்கோங்க. அதோட போட் ரைடு ஸ்விமிங் பூல் இல்ல. நம்ம எப்படி வேணா போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு குடிச்சா ஸ்விமிங் பூல் ஆளுமே இருக்கிறது கம்மியா தாங்க இருக்கும். போறோம் ஆசி போட்டு தள்ளி விடுறோம். கேட்டா ஆக்சிடென்ட். நிறைய பேர் போய்க்கலாம், நாலு பேர் இல்லை அஞ்சாறு பேர் உட்காந்துக்கலாம். அதுதான் நாலு பேர் அஞ்சு பேர் போய்க்கலாம். வேணா இங்க உட்காந்து ஃபுட்டு ஃபுட்பாத் எடுத்துக்கலாம். ஃபுட்பாத் எடுத்துக்கலாம். ஹோட்டலே எடுத்துக்கலாம். ஃபுட்பாத்து யாரோ ஒட்டு ஓட்டலாம் போகும். எனக்கு
ஜாலியா இருந்து ஓட்டமே எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஆனால் அங்கே சாப்பிட்றது இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் நம்ம காலைல சும்மா கட்ட கட்டன்னு வரக்குது வழியில். ஸோ அந்த வழி மட்டும் இல்லை, அங்கெல்லாம் போய் அடி வாங்கிட்டு வந்துடல. அந்த வழி அதாவது குண்டில் இருந்து பட்டா செம்மையா இன்னும் வலிக்குது, குண்டில் அந்த வழி வலிக்குது. ஜாலி இல்ல அங்க வராங்க நம்ம பிளைட்ல போனா எப்படி இருக்கும், வயிறு கூசு மேல மேல கீழே கீழே இறங்கி வரும்ல அந்த மாதிரி இருக்கு. அவன் முடிஞ்சு போச்சு, பிளைட் ஏறியாச்சு, லேண்ட் ஆயாச்சு. வாடையா எனக்கு தனியா விட்டு உனக்கு போக தெரிஞ்சுல, மிஷினி இப்ப ரிப்பேர் ஆச்சா, சங்கீத சோழங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தியா, தேவையா உனக்கு? நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பி வாங்க. தலைவீதியில் அவ்வளவுதான், இனி மிஷின் ஓடாது. சரியா தலை சுத்துது, ஐயோ என்ன சுத்து சுத்துறா இவா, நிஜமாலுமே கொஞ்சம் லக்கியா தான் இருக்கும், ஜெயிக்கிறமா தோக்கிறமான்னு தெரியாமே நீ ஆவும் கத்திட்டு இருக்கிற.